ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சத்து மாவு புட்டு. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து ஒன்றும் கிடையாது, வெறும் சத்து மாவு தான். சத்து மாவு உப்பு போட்டு ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். அதில் தண்ணியை லைட்டாக சூடு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஊற்றி கலந்துக்கலாம். இந்த சத்து மாவில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 16 வகையான இன்க்ரீடியன்ஸ் வந்து இந்த சத்து மாவில் இருக்குது. சிறுதானியங்கள்லேருந்து பாதாம் பருப்புலேருந்து அந்த மாதிரி நிறையா 16 வகையான சிறுதானியங்கள் இருக்குது. அதெல்லாம் வீட்டிலையே கழுவி காய வச்சு சுத்தமாக அரைச்சி வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது எங்கள் அம்மா தயாரிக்கிற சத்து மாவு. இதில் தான் இப்போ நம்ம வந்து புட்டு செய்ய போகிறோம். புட்டுக்கு வந்து சுடு தண்ணியை லைட்டாக சூடு பண்ணி கை பொறுக்கிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவில் கலந்து நல்லா கை வச்சு பரட்டிக்கலாம். எல்லா மாவுலேயும் தண்ணி படுற மாதிரி நல்லா பரட்டிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கோங்க. ரொம்ப கொதிக்க வச்சிட வேணாம் தண்ணியை. நம்ம கை பொறுக்கிற அளவு சூடு வச்சாலே போதும். தண்ணியை கலந்துக்காங்க, கலந்து நல்லா அந்த மாவை பரட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, ஹோல்ஸ் உள்ள பாத்திரம். இதில் நம்ம வேக வைக்கலாம். இந்த பாத்திரம் எதுக்கு யூஸ் ஆகும்னா, வேக வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இந்த பாத்திரத்தில் அந்த மாவை போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுக்கு முன்னாலேயே நம்ம அடுப்பில் தண்ணி வச்சுக்கலாம், சூடு பண்ணி. அந்த சூடு பண்ணுற தண்ணியில் அந்த சட்டி மேலே இந்த பாத்திரத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இப்போ மூடி போட்டாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அதுக்குள்ள நம்ம போய் தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காய் வந்து ஒரு அரை மூடி தேங்காவை நல்லா கழுவி அறுத்து அதை மிக்சியில் போட்டு துருவின மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சட்டியில் உள்ள அந்த புட்டு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இது புட்டு மாவு வேகிறதுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் போதும், அதுக்கு மேலெலாம் தேவையே இல்லை. அதுக்கப்புறம் அதை நல்லா கலந்து விட்டுட்டு அதை மிக்சி ஜாரில் மாற்றிக்குவோம். மிக்சி ஜாரில் மாற்றினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா தேங்காய், அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு இப்போ இதயம் நல்லெண்ணெய் அதை வந்து அதில் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்துக்கணும். சர்க்கரை வந்து நம்மளுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதில் பெரியவங்களுக்கு சுகர் பேஷண்ட்டுக்கு கம்மியாகவும் சேர்த்துக்கிட்டு சின்ன குழந்தைங்களுக்கு அதிகமாக சேர்த்துக்கலாம். ஸ்பூன் சின்ன ஸ்பூனாக இருக்கிறனால கொட்ட முடியலன்றதுனால இப்போ நான் கிளாஸ்லேருந்து அப்படியே கொட்டுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொட்டுறேன், நிறையாலாம் கொட்டிடலை. கொட்டிட்டு ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய சத்து மாவு புட்டு ரெடி ஆயிடுச்சு. இது ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம். நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக தான் சாப்பிட்றோம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.